தூரம் என் வாழ்க்கையில் நான் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வரேன். பயமே என் வாழ்க்கையாக மாறிடுச்சு. மற்றவங்க கிட்ட இருக்க டேலண்ட் பர்சனாலிட்டி என்கிட்ட இல்லை. இதே போல் பல கேள்விகளோடு நீங்கள், அதற்கான பதில்களோடு நாங்கள் மீண்டும் U-turn 2012. ஜூலை மாதம் 29ஆம் தேதி சகோதரர் சாமுவேல் பால்கரன் கலந்து கொள்ளும் வாழ்விற்கென சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் U-turn 2012. Are you ready for the U-turn? மறந்து விடாதீர்கள், ஜூலை மாதம் 29ஆம் தேதி U-turn 2012 வாழ்விற்கென சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜபகோபுரம் நம்பர் 16 டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை 28 மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை இக்கூட்டத்தில் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். 1985ஆம் வருடம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு டாக்டர் பால் தினகரன் அவர்களால் வழிநடத்தப்பட்டு வருகின்ற இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம் இன்றோடு 27 வருடங்கள் முடிந்து 28ஆம் வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் இவ்வேளையில் இந்த இளம் பங்காளர் திட்டம் ஜூலை 25ஆம் தேதி 1985ஆம் வருடத்திலே என் தந்தை மரணப்படுக்கையில் மரணத்தின் வாசலில் நிற்கும் பொழுது இறைவன் இயேசுவால் நேரடியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்கு மறுபெயர் சூட்டியிருக்கிறோம், இளம் பங்காளர் திட்டம், பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. Children Blessing Plan. ஆயிரக்கணக்கான இளம் பங்காளர்கள் உலகெங்கிலும் இறை ஆசி பெற்று இன்று ஆண்டவனுடைய பாக்கியத்தினால் நிரம்பி திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேர் வந்துட்டு ஜீவராணி பிரேம்குமார். கல்யாணம் ஆயிட்டு ஒரு பாப்பா இருக்காங்க, பையன். அவங்களுக்கு இப்போ 8 மந்த் ஆறுது. அவங்க 5 மாதம் வயிற்றில் இருக்க வச்சுவே நாங்கள் ஜஸ்ட் ப்ரேயர் டவலில் கொடுத்துட்டோம். யங் பார்ட்னரில் அம்மாவை சேர்த்து விட்டாங்க. இப்போ அவர் வந்து நல்லா இருக்காங்க. 2011 Jan 2 2-வீலரில் வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த சேட்பட் பிரிட்ஜ் அந்த ஏரி இறங்குறச்ச வந்துகிட்டு இருக்கிறப்போ இதுக்கு ஒரு கார் வந்து எங்கள் 2-வீலரில் ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஃபுல்லாக மோதி ஃப்ரண்ட் ஃபுல்லாக டேமேஜ். என்னோடய லெஃப்ட் சைடில் நான் விழுந்துட்டேன், கால் வந்து வண்டியில் மாட்டிக்கிச்சு. 3 பேரும் வந்துட்டு இருந்தோம். நானே, எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பாப்பா 5 மாதம் அப்போது கையில் ரொம்ப குழந்தை. பனி வேறு, மழை வேறு. அந்த நேரத்தில் மழையில் என்ன ஆகுச்சுன்னா வீல் வந்து எப்படியோ போக வேண்டியது கர்த்தரோட சுத்த கிருபையினால் லெஃப்ட் சைடில் விழுந்துட்டேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட டிரைவர் அதை ஓட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்தில் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். அவரால் நிறுத்த முடியல காரை அந்த மழையில். அங்கே போய் ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கிட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்னை யாரோ அப்படியே அணைச்சி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே என் பாப்பாவை நான் கொஞ்சம் கூட லூஸ் பண்ணல, விடவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் தான் என்ன பண்ணாங்கன்னா அவர் இறங்கிட்டு எங்கிட்ட வந்து பிடிக்கிட்டார் பாப்பாவை. அப்போ தான் எனக்கு கான்சியஸ் ஆச்சு, யார் வந்து எங்கிட்ட பிடுங்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நான் நினச்சிட்டேன் கர்த்தரோ சுத்த கிருபை தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணு, நேராக ஹாஸ்பிட்டல் எல்லாமே கூட்டிட்டாங்க. அப்படியே பயந்துட்டேன் நான் உண்மையிலேயே. பாப்பாக்காக தூங்கிட்டு தான் இருக்காரு. எங்கள் வீட்டில் கத்துறாரு பிரிஜி. அவர் பேர் வந்து பெனட்டி கேலன். வீட்டில் கூப்பிட்றது பிரிஜின்னு கத்துறாரு. அப்போ முழிச்சு பார்த்துட்டு தூங்கிட்டாரு. நான் நினச்சிட்டு ஒருவேளை காலைகள் அடிபட்டுருச்சு என்னன்னு பயந்துட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் பயந்துட்டோம். பாப்பாவுக்கு ஒன்றுமே கிடையாது, எப்படி வந்து ஒன்றுமே நல்லா விளையாடுறாரு. அப்போ தான் எங்களுக்கு கத்துறோட சுத்த கிருபையினால் ஆண்டவர் எங்கள் பாப்பாவை ரொம்ப அருமையாக பாதுகாத்தார். பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கால். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த யங் பார்ட்னர் சேர்த்து விட்டதுனால தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்காரு. பிகாஸ் இல்லைன்னா நிச்சயமாக எங்களால் உயிர் பிழைச்சிருக்கவே முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் என்ன முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசியிருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு சைடில் என்ன சொல்கிறாங்க, அவங்க சைடு என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து இது மாதிரி நாளவங்களுக்கு குழந்தையே இல்லை, அதில் வந்து நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுங்கள், நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்லாம் வந்து சொந்தக்காரங்க சொன்னாங்க. இந்த ஜூன் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் வந்து வெளியிலேயே போக மாட்டேன், அதாவது காலை டைமில் போக மாட்டேன். என்ன காரணம்னா இந்த பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போவாங்க அந்த நேரங்களில். அப்படி அதை பார்த்துட்டேன்னா எங்கள் வீட்டுக்கார் எப்போ வேலைக்கு போவார் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க அப்படி கிளம்பி போன உடனே அப்படியே உள்ளுக்க துக்கம் அடைச்சிக்கிட்டு இருக்கோம். கதவை மூடிட்டு உடனே உள்ள கதை சாத்திட்டு ஓடி வந்து அப்படி எப்படி அழுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்றில் அப்படியே அடிச்சுப்பேன். நான் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு அழுவேன். ஆண்டவரே நீர்
உம்மை மாத்திரம்தான் நான் நம்பியிருக்கிறேன்றதை என்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ஞ்சு பாரோ. அதுதானே இயேசப்பா உண்மை. நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். எனக்கு தயவு செய்து நீர் குழந்தையை தாரோ. எனக்கு இந்த பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, மற்ற பிள்ளைங்க போகிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை எப்போ ஸ்கூல் போகும், அந்த காட்சி நான் எப்போ பார்ப்பேன். அப்படியே என்னுடைய ஜெபத்தை நீ கேட்டீரா கேட்கலையா, என் ஜெபத்தை கேளுன்னு சொல்லிட்டு நான் கத்து அப்படியே கத்துவேன். அந்த ரூமெல்லாம் அடைச்சிருவேன். அப்போ தான் வெளியில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது கேட்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே கத்தி கதறி தான் அழுவேன். அப்படி இருக்கிற நாளில் தான் வந்து நாங்கள் இந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று போடுறாங்களே டிவியிலன்னு திடீர்னு தான் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் அது உண்மை அதை அப்படி ஸ்டார்ட் பார்த்தேன். நான் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அதில் வந்து இளம்பங்காளர் திட்டம் ஆனு அதில் வந்து நிறைய சாட்சிகள் போட்டாங்க. யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்துருக்கும் பொழுது அவங்க சேர்ந்ததுனால குழந்தை கிடச்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில சாட்சிகள் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாக ஜீவனுள்ள சாட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் போன உடனே எனக்கு இளம்பங்களாம் திட்ட உடனே சொன்ன உடனேயே உண்மையாகவே எரிச்சலும் கோபமாக தான் வரும். இதனால் வந்து இதை போய் சேர்ந்துட்டோம்னா உண்டாயிடுமா என்ன, எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் நான் அந்த டிவியை ஆஃப் பண்ணி விட்டுருவேன். திருமணத்திற்கு பின் 12, 13, 14, 15 என வருடங்கள் அதிகரித்து கொண்டே செல்ல மருத்துவர்களும் இனி குழந்தை பிறக்கக்கூடிய வேறு வழி ஏதும் இல்லை என்று உறுதியளிக்க தன் வாழ்க்கையில் மிகவும் மனமுடைந்து சோர்ந்து விரக்தியில் ஒவ்வொரு நாளையும் கடத்தி வந்தார் அன்பு சகோதரி மேரி. குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப அதிக சோர்வுகள் இருந்தது. அப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னை எங்கேயாவது இன்றைக்கி மீட்டிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அன்றைக்கி அந்த சாயங்காலம் வந்து அப்படி எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. எப்படி எங்கேயாவது போய் ஒரு மீட்டிங் போய் உட்காந்துடணும், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடுகாரர்கிட்ட கேட்கும் பொழுது அப்போ அவங்க ஜீசஸை இயேசு அழைக்கிறார் அந்த கோபுரத்துக்கு போகலாம், கிரீன்வேஸ் சாலையில் இருக்கிற அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சரி கூட்டிகிட்டு போக சொன்னேன். அங்கே போகும்பொழுது அந்த நேரத்தில் என்னென்னா நம்ம அங்கிள் டிஜிஎஸ் அங்கிள் இறந்துருந்த நேரம். அப்போ நாங்கள் அங்கே போயிருந்தோம். அது ஈவினிங் சர்வீஸ் அங்கே சண்டே ஈவினிங் சர்வீஸ் அங்கே நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் அந்த மீட்டிங்கில் நாங்கள் கலந்து கொள்ளும்போது அங்கேயும் ஒருத்தவங்க வந்து இளம்பங்கால திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சேர்ந்தோம், அதில் எங்கள் குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்லும்பொழுது அப்படி சொன்ன உடனே நான் அப்படியே திருப்பிக்கிட்டேன். உண்மையாகவே தான் அது அப்படியே திருப்பிக்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கே வந்து என்ன அங்கேருந்து வரும் வார்த்தை நம்மளை தேற்றுமான்னு நினைக்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் நீ இளம்பங்காலத்தில் சொல்கிறாங்களேன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்ததுனால அந்த சாட்சி சொல்லும்போது நான் காதில் இப்படியே பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த அங்கிள் சொன்னார், நான் டிஜிஎஸ் அங்கிளுடைய உண்மையுள்ள அந்த சாட்சி சொன்னார். என்னென்னா இந்த மாதிரி பிஷப்னு ஒரு இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். அப்போ டிஜிஎஸ் அங்கிள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டு இறந்துட்டார், அந்த பிஷப் அவர் 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 இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டவொடனே இவர் போயிருக்கார். போயிட்டு அவருக்கு முன்னாடி உட்காந்து அவர் நின்று முழங்கால் நின்று ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னாராம், ஜீசஸ் இவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் எனக்கு அனுப்பிவிட்டே ஆகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் கேட்டு ஜோம் பண்ணிவிட்டு இவர் போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து இவர் முடிச்சிட்டார், இந்த டிஜிஎஸ் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டோடனே அவர் போயிட்டாருன்னு சொன்னாங்களாம். அவர் நேரம் மறுபடியும் அவர் வீட்டுக்கு தேடி போயிட்டு கேட்டிருக்காரு. அங்கே இயேசு சொல்கிறாரு, உனக்கு டிஜிஎஸ் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழே, நீ வந்து கீழே போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இது சொன்ன உடனேயே என்னை வந்து நான் கீழே வந்துட்டேன் நான். அப்போ மறுபடியும் நான் எப்போ போவேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். இந்த சாட்சி சொல்லிட்ட உடனேயே தான் இப்போ நம்ம வந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா மருத்துவங்க உயிர் பிழைச்சாங்க, ஜெபிச்சாங்க, உயிர் பிழை இது மாதிரி சாட்சி நிறைய கேட்டிருப்போம். பட் இந்த சாட்சி வந்து என்னை ரொம்ப தொட்டுருச்சு. தொட்டும் பொழுது தான் இந்த இளம்பங்கால திட்டம் அந்த நேரம் தான் எனக்கு இந்த இளம்பங்கால திட்டமும் உள்ளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படின்னா அந்த நேரத்திலேயே அங்கேயே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், இயேசப்பா நான் வந்து இளம்பங்கால திட்டத்தில் நானும் சேர்றேன், நீங்கள் எனக்கு குழந்தைய கொடுங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நாங்கள் எழுதி போட்டு அந்த இளம்பங்கால திட்டத்தில் பிள்ளையை நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளை பேரும் மென்ஷன் இல்லாமல் அவங்க அப்பா பேரை மென்ஷன் பண்ணி சேர்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இளம்பங்கால சேர்த்தாச்சு. 4 மாதம் கழித்து ஓவர் கை கால் வலி குளிர் போய் டாக்டர்கிட்ட போன உடனே நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப ஓவர் கை கால் வலி இருக்குது, சாப்பிட்றது கூட ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குது, அதனால் எப்படின்னா அப்படியான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்த உடனேயே சொல்லிட்டாங்க, குழந்தை உண்டா இருக்குது, ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அந்த ஸ்கேனை தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க. வச்சுட்டு வேறு அவங்க தெரிஞ்ச டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் எதுக்கே ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு குழந்தை உண்டாயிடுச்சு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நாங்கள் அடைஞ்ச சந்தோஷத்தை விட அவங்க அடைஞ்ச சந்தோஷம் அதிகமாக இருந்தது.
2009 ஜூன் மாதம் எங்களுக்கு இயேசுப்பா ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளைய கொடுத்தாரு. அந்த பையனுக்கு பேர் வந்து நாங்கள் ராக்லான் சாமுவேல் பேர் வச்சுருக்கோம். எங்கள் பிள்ளைக்கு வந்து இப்போ 3 வயசு ஆக போகுது. சரி, பிள்ளைய தேவன் இப்படி பிள்ளையை கொடுத்ததுனால எப்படியாவது இந்த சாட்சியை சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தோம். தேவன் எங்கள் வாஞ்சியை நிறைவேற்றினார், எங்களுடைய ஆசை விருப்பத்தை நிறைவேற்றினார். கர்த்தருக்கே நன்றி. இந்த இளம்பங்கால திட்டத்தில் சேர்ந்ததுனால ஆண்டவர் வந்து எங்களுக்கும் ஒரு நன்மையை செஞ்சுருக்காரு. அதனால் அந்த இளம்பங்கால திட்டம் அப்படின்றத உண்மையாகவே ஜீசஸ் தான் சொல்லியிருக்காரு. சொன்னதுனால தான் அங்கிள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக இதில் பலன் உண்டு, நாங்கள் பலன் அடைஞ்சிருக்கோம். இதை பார்க்குற நீங்களும் இதில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த இளம்பங்கால திட்டத்தில் சேருங்க. முன்னாடி வந்து இளம்பங்கால திட்டம் அப்படின்னு இருந்தது, இப்போ வந்து பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக சேருங்க. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார், ஆசீர்வதிப்பார். ஆம், அன்பான நேயர்களே, இயேசு அழைக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் இணையும் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஞானம், தீமையிலிருந்து பாதுகாப்பு, வாழ்வில் செழிப்பு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் மற்றும் 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் ஜப வீரர்கள் இறைவன் இயேசுவிடம் பிரார்த்தனை ஏறெடுத்து வருகின்றனர். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இந்த பிள்ளைகள் ஆசீர்வாத திட்டத்தில் உறுப்பினராக இணைக்க உங்கள் செல்போனில் CBP என்று டைப் செய்து 9090909977 என்ற எண்ணிற்கு SMS அனுப்புங்கள். மேலும் உங்கள் அருகில் உள்ள ஜப கோபுரங்களையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுதும் இந்த இளம்பங்காளருக்காக ஜபிப்போமா? ஷரன், இளம்பங்காளருக்காக ஜெபம் பண்ணு. அன்புள்ள பரமபிதாவே சுவாமி, இப்பொழுதும் ஒவ்வொரு இளம் பங்காளருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அவங்களுக்கு தேவையான உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய பலத்தையும் உம்முடைய சுகத்தையும் தாரும் சுவாமி. அப்பா, நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கலக்கத்தோடு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு இளம் பங்காளருக்கும் உம்முடைய வழி நடத்துதலை தாரும் சுவாமி. ஒவ்வொருவரும் விசேஷித விதமாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று திகழ்ந்து விளங்கட்டும் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் அவங்களோடு இருக்கட்டும். பலத்தையும் சுகத்தையும் தாரும் ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் காட். இப்பொழுதும் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். யோவான் சுவிசேஷம் 6:37 நாம் இப்படி வாசிக்கிறோம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ளுவதில்லை. என்னை தள்ளிட்டாங்க, என் புருஷன் என்னை தள்ளிவிட்டார், என் குடும்பத்தார் தள்ளிவிட்டார் என்று தான் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவளே, ஆகவே இன்றைக்கு யார் யார் அப்படி தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ, எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறோமோ, நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னை தள்ளுவதில்லை, நான் உன்னை தள்ளுவதில்லை. உங்களை என்ன செய்ய மாட்டார், புறக்கணித்து தள்ள மாட்டார். புறக்கணிக்கிறது என்று தள்ளி போட்டுருந்த பக்கமே வராது. நீங்கள் எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உன்னை புறக்கணித்து தள்ளுவதில்லை, நான் தள்ள மாட்டேன், யார் தள்ளினாலும் நான் வந்து உன்னை ஏற்றுக்கொள்ள. அதுதான் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருந்து கொடுக்குற ஆசீர்வாதம். மனுஷன் கையில் ஜெபம் பண்ண அதுலேயே நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நேரடியாக இன்றைக்கு கொடுக்கிறார், சமாதானத்தை உங்களை நிரப்புகிற. அடுத்ததாக யாரை தள்ள மாட்டார், புறம்பை தள்ள மாட்டார்னா, 1 கொரிந்தியர் 28 இப்படி சொல்லுகிறார். வாசிக்க கேட்போமா, 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்ன அருமையான வார்த்தை பாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டு அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு பல காரியம் குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது பிள்ளை இல்லைன்னா போதும், தள்ளி வச்சிருவாங்க. ஓ, அவளுக்கு குழந்தை இல்லை, அவட்ட பிள்ளையை கொடுக்காது, அவள் ஆசீர்வதிக்கப்படாதவள்,
என்னெல்லாம் பெண்களே கேலி செய்கிறேன். என்ன வருத்தம், தயவு செய்து இங்கே இருக்கிற ஒருவராவது அப்படிப்பட்ட பெண்களை கேலி செய்யாதீங்க. அற்பமாட உங்கள் சொந்த தங்கையாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், தெரிந்தவங்களாக இருக்கலாம், தயவு செய்து பரிகசிக்காதீங்க. அவருடைய மனம் ஏற்கனவே புண்பட்ட மனம், இந்த மனதை நியோகடிக்காது. விசேஷமாக மாமியார் மகன் அவ்வளோதான், பிள்ளை கிடையாது. வேற கல்யாண மகனுக்கு நான் செய்யட்டும். தயவு செய்து இங்கே யாராவது அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பீர்களான், தாய்மார் தங்கைமார் நாத்தனாரமாக இருப்பீர்களா என்று ஆண்டவர் விரும்பாத காரியம். எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக உங்களை கீழ்ப்படுது, உங்களை குறைவுபடுது, ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டேன். தயவு செய்து அறிக்கையிட்டு விட்டுவிடு. யாரையும் வேதனைப்படுத்தி இருந்தாலும் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேள். உலகத்தில் வேதனை, அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமை வேதனை, தள்ளப்பட்ட நிலைமை வேதனை. அப்படித்தான் லூக்கா சுவிசேஷம் 8:2 ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய பெயர் மகதலேனா மரியாள். அவளுக்கு பிசாசு பிடித்திருந்தது. எனக்கு அருமையான அந்த பெண் மகதலேனா மரியாள் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் வந்தாள், விடுவிக்கப்பட்டாள், ஆண்டவர் சுகமாக்கினார். அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? உலகம் வேண்டாம், மாம்சம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதுமே, இயேசு போதுமே, நான் அவருக்காகவே வாழ்வேன், அவருக்காகவே வாழ்வேன், வாழ்வை தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி முழுவதும் அவருடைய சேவையில் இறங்கினேன். நம்ம என்ன செய்வோம்? என் வீடு, என் புள்ள, என் காரி, அது போதும், அதில் திருப்தி அடைகிறோம், என் கஷ்டத்தை தீர்த்தா போதும். இல்லை பிரியமான், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், அன்னைக்கு மகதலே நான் மரியாள் என் சேவையை செய்ய ஒப்பு கொடுத்தாலே உன்னால் இயன்றதை செய்ய முடியாதா? Mark 14:8 வாசித்து பாருங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்த ஆண்டவருக்கு அது போதும். ரெண்டு காணிக்க, ரெண்டு காசு போட்ட காணிக்க போதும், கொஞ்சம்தான் போட்டிருக்க, ஆனால் அந்த இருதயத்தின் ஆழத்தில் ஆசையோடு போட்ட கொஞ்சத்தை செய்கிறவளே ஆசீர்வதி. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன். மத்தேயு சுவிசேஷம் 25:21-23 வாசித்து பாருங்க. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திற்கு அதிகாரியாய். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டாமா? எத்தனை பேர் ஆண்டவரை என்னையும் உபயோகியும், என்னையும் உபயோகியும் சொல்ல போறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்க வந்திருக்கார். சேவை செய்வது இன்பமானது. யோவான் சுவிசேஷம் 20:1 வாசித்து பாருங்க. சீஷர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம். பேதுரு யோவான்லாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தாங்க, சீஷர்கள்லாம், ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை இந்த பெண் பெற்றுக்கொண்டார். முகத்தில் நான் மரியாள் பெற்றுக்கொண்டேன். அவருடைய உண்மை, அவருடைய உண்மை அன்பு, ஊழியத்தில் பாரம், ஆண்டவருக்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி. எத்தனை பேர் அப்படி மாற போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னாக என்னையும் அப்படி மாற்று, என்னையும் அப்படி மாற்று. கடைசியில் என்ன நடந்தது? இந்த பெண் என்ன செய்தா? ஆண்டவருக்கு ஒரு நாள், 3 அவரை கல்லறையில் உயிர் போன பிறகு, மரணத்துக்கு பிறகு இருக்கும் பொழுது 3 ஆசையோடு அதிகாலையில் தேடி வருகிறார். அன்பு பாருங்க, அதிகாலை இருட்டோட பேதுரு வரல, யோவான் வரல, சீஷர் வரல, ஒருத்தர் வரல. யோவான் 20 அப்படித்தான் சொல்லுங்க. இவள் மட்டும் வந்து இந்த நாள் என்ன நடந்தது? அவள் தேவனை, இயேசு கிறிஸ்துவை முதல் முதலாக உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் கிருபையை பெற்றாள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உங்களுக்கு தரிசிக்கணுமா? இயேசுமை உங்களோடு இருக்கணுமா? உங்களோடு இருப்பதை உணரணுமா? அவர் உங்களோடு பேசுவதை உணரணுமா? உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பதை உணரணுமா? உங்களை நடத்துவதை உணரணுமா? அவரோடு இணைந்து வாழ்வதிலே உங்களுக்கு பாக்கியம் வேண்டுமா? இந்த பாக்கியம் எவ்வளவுதான் அவருக்கு உங்களால் இயன்றதை செய்யும். உங்களால் இயன்றதை கத்துக்கு, ஒருவேளை நிறைய பணம் இருந்தால் ஆண்டவருக்கு சேவைக்கு கொடுங்க, எவ்வளோ தேவை இருக்குது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே ஜெபிங்க, ஊழியர்களாக எங்களுக்காக ஜெபிங்க, எவ்வளோ தேவைகள். ஆகவே உங்கள் முழங்கால்களை முடக்க, வேதம் வாசிக்க, ஊழியத்தை செய்ய இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வைத்து நன்மையால் நிரப்பப் போகிறார், நன்மையினால் நிரப்பப் போகிறார். எனக்கு அருமையானவர்களே, நொறுங்குண்ட உங்கள் வாழ்க்கை, நறுங்குண்ட வாழ்க்கை, உலகத்தால் தள்ளப்பட்ட வாழ்க்கை, உலகத்தால் அற்பமாக எண்ணப்பட்ட வாழ்க்கை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை, நான் உன்னை தள்ள மாட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார்,
நான் உன்னை புறக்கணித்து தள்ளுவதில்லை. இந்த அன்பு மகளை நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னோடு நான் வாழ விரும்புகிறேன். நீ என்னோடு உன்னுடைய நேரத்தை நான் கடத்துவாயா, என்னை நேசிப்பாயா, என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார். என்ன பதில் சொல்லும்? இப்போது உங்களுக்காக நான் கருத்தாக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைக்கப் போகிறார். ஆண்டவர் உங்கள் மேல் தம் கரத்தை வைக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? ஒரு மரத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வ. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீ இல்லாமையிலிருந்து விடுதலை தார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவனே, நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த பிள்ளைகளுடைய கரங்களில் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். விடுதலை, பிள்ளைகளை விடுதலையாக்கும், 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 விடுதலையாக்கும் சுவாமி. சகல இல்லாமையும் இன்று மாறிப்போவதா, மாறிப்போவதா. திருமணம் நடக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், எல்லா பக்கமும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்க. இன்னும் பிசாசு பிடித்த நிலைமை, பிசாசு பிடித்த நிலைமை, கடினமான நிலைமை. இந்த நிலைமையில பாடுபடுகிற சகோதரிகளுக்காக ஜெபிக்க போறோம். அப்படிப்பட்ட சகோதரிகளுடைய கரங்களை உயர்த்த. குடும்பத்துல பிரிவினை ஆகிய கசப்பு, அதுவும் பிசாசின் கிரியை தான். சேர விடாமல் தடுக்கிறார். தனிமை, தனிமை, தனிமை. தனிமையை கத்தர் இன்றைக்கு இனிமையாக்க போகிறார். அவருடைய பிரசன்னத்தை நிரப்ப போகிறார். கத்தருடைய பிரசன்னம் நிரப்ப 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 கத்தர் இந்த காரியங்களுக்கு விடுதலை கொடுப்பார். குடும்பத்தின் கட்டுகள் அறுந்து போகும். உங்களை ஒன்றாக இணைப்பா. குடும்பத்தில் இனிமையான சந்தோஷம் நிரம்பும். உங்களுடைய சரீர சுகயினங்கள் அத்தனையும் மாறி போகும், அத்தனையும் மாறி போகும், அத்தனையும் மாறி போகும். அதே ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். எத்தனை பேருக்கு இயேசு என்னை தொட வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. கத்தர் இப்பொழுது உங்களை தொடுவா, கத்தர் இப்பொழுது உங்களை தொடுவா. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். வல்லமை உள்ளவரே, வல்லமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, உங்களுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இறங்கட்டும், இறங்கட்டும் சுவாமி. உங்களுடைய பிள்ளை மீது இறங்கட்டும், 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 இறங்கட்டும். எல்லா பிசாசின் பிடியில் விடுதலை, பிசாசை பிடியிலிருந்து விடுதலை, விடுதலை, விடுதலை. போலாத எரிச்சலுள்ள பார்வையிலிருந்து விடுதலை, வீணான பழிகளிலிருந்து விடுதலை, குடும்ப வாழ்வில் பிரிவினிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலை, 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 விடுதலை. ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருக்கு அத்தனை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் அன்பு தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளோ ஆசையோடு ஓடி வந்திருக்கிறார். அவளுடைய வாஞ்சியை நீர் அறிவீரப்பா. ஒவ்வொருடைய உள்ளத்தின் வாஞ்சியை அறிவீர். ஒருத்தரை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், உன்னோடு சேர்த்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம், விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், தொடர்ந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே சார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. பொதிகை மலை சாரலும் குளிர்ந்த தென்றல் காற்றும் வீசும் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள சுரண்டையில் வரும் August 10, 11 மற்றும் 12 ஆகிய 3 நாட்களும் தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன், சகோதரி ஸ்டெல்லா தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு விசேஷ பிரார்த்தனை ஏறெடுக்கும் இயேசு அழைக்கிறார் சுரண்டை பிரார்த்தனை திருவிழா. உங்களோடு சேர்ந்து உள்ளத்தை இணைத்து ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். இயேசு கேட்பா, உங்கள் கண்ணீரை துடைப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதற்காக தான் இந்த கூட்டம், கவலைப்படாதீர்கள். இன்று கோடான கோடி மக்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற காரணமாயிருந்த அன்பின் அப்போஸ்தலன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பிறந்த ஊரான சுரண்டையில் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா. நான் ரொம்ப மன சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனையோடு இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு எப்படியும் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்தேன். பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது, கோமதி, கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். கோமதி, உன்னை கர்த்தர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஜீசஸ் வந்து ஸ்டேஜ் மேலே ஒயிட் அங்கியில் வந்து ரெண்டு கையையும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு செகண்ட் அப்படி வந்து நின்னுட்டு போனாரு. உடம்பெல்லாம் நடுக்கமா ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. ஆசையோடு இயேசுவை தேடி வந்தீர்கள். இயேசு உங்களுக்கு தோன்றி இருக்கிறார். இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள் பிரியமானவர்களே. நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு நம் மத்தியிலே வருவார்.
வந்து நம் ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைப்பார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படி உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை தருவார். இயேசு அழைக்கிறார் சுரண்டை பிரார்த்தனை திருவிழா நடைபெறும் இடம் சங்கரன் கோவில் சாலை இபி அருகில் சுரண்டை திருநெல்வேலி மாவட்டம். என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலும் மனதார சீஷா மூலமாக உள்ளமுடைந்த மக்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் செய்த நன்மைகளுக்காக எங்களோடு சேர்ந்து உழைத்த உழைப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் இந்த கல்வியாண்டில் சுமார் 10,000 ஏழை குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்க முன்வந்துள்ளோம். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் கிட் வழங்க ஆகும் செலவு நன்கொடை ₹500. இரண்டு குழந்தைக்கு ஸ்கூல் கிட் வழங்க ஆகும் செலவு நன்கொடை ₹1,000. 10 குழந்தைக்கு ஸ்கூல் கிட் வழங்க ஆகும் செலவு நன்கொடை ₹5,000. நீங்கள் எத்தனை குழந்தைகளுக்கு வேண்டுமானாலும் ஸ்கூல் கிட் நன்கொடை வழங்கி தாங்குவதற்கு முன் வரலாம். இதற்கு 80G கீழ் வருமான வரி விலக்கும் உண்டு. உங்கள் நன்கொடையை சீஷா என்ற பெயரில் செக், டிராப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலம் அனுப்ப வேண்டிய முகவரி: சீஷா, 72 ராஜாஜி சாலை, சென்னை 1. மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலம் நன்கொடையை செலுத்த www.seesha.org என்ற இணையதளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நெய்வேலி கடலூரில் இருந்து எங்கள் அருமை சகோதரர் ஜான்சன் திருநாவுக்கரசு அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறார்கள். நன்றி பிரதர். ஆண்டவர் எல்லாருடைய கண்ணீரை லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறபடியினால் உங்களை ஆண்டவன் ஆதரித்து கனம் பண்ணுவாராக. இயேசப்பா, மீகா 7:7 நானோ வென்றால் கத்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று உமது மகன் உமக்காக காத்திருக்கிறபடியினால் அவரையும் அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் மோனிகா மைத்திலி அவர்களையும் ஆசீர்வத்து பலப்படுத்தும், பலப்படுத்தும், சுகமாக்கும், சொந்த வீட்டை தாரும், சமாதானத்தை தாரும். அப்பா, அவள் கனத்தோடு வாழ்ந்திருக்க ஆசீர்வாதம் வந்து அவர்கள் வாழ்வில் கொட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மனதார ஆசீர்வாதத்தை அவர்களை செழிக்க செய்யும், கஷ்டமில்லாமல் புது வீட்டிற்குள் பிரவேசிக்கட்டும். அப்படியே அருமை செல்ல பிள்ளைகள் ராகுலையும் ரோஷனையும் ஞானத்திலே சிறந்து விளங்க செய்யும், கஷ்டமில்லாமல் படிக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும். ராஜா ஆசீர்வதியும். இயேசுவின் பொறுப்பில் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆமென். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் July 28 வரும் சனிக்கிழமை மாலை 5:30 சென்னை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுரத்தில் உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் மனதுருக்கம் நிறைந்த தேவனின் இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வல்லமையான பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள். Today the Lord says, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், I will bring joy into your family. நான் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவேன். மறந்து விடாதீர்கள், July 28 வரும் சனிக்கிழமை மாலை 5:30 சென்னை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலையில் உள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுர அரங்கத்தில் நடைபெறும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் குடும்பம் குடும்பமாய் கலந்து கொண்டு இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்.